வணக்கம். இன்றைக்கி வந்து ஆம்பளை அந்த படத்தோட இரு விமர்சனத்தோடு வந்து சந்திக்கிறேன். ஒரு ஜாலியான விமர்சனம், ஏன்னா ஜாலியாக அவங்களும் படம் பண்ணியிருக்காங்க, நாமளும் ஜாலியாக பண்ணுறது தான் நியாயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து எப்படின்னா விஷால் தான் பார்ப்போம். ஆம்பளைன்னு இன்றைக்கி பேர் வச்சாரா, அது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிற சனியும் பூரா அவர் வீட்டில் போய் உட்காந்துருச்சு. இந்த வடிவேல் படத்தில் வரும் பார்த்தீங்களா, ஏன்டா நான் வழி அனுப்ப வந்தவன்டா, என்ன ஏன்டா பஸ்ஸில் ஏற்றுனீங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஆரியா சும்மா இருக்காமல் மேடையில் ஆடியோ லான்ச்சில் ஏறிட்டு எவனா இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்னு விஷால் சொன்னார் அப்படின்னு சொல்ல, அதை வந்து விஜய் ஃபேன்ஸு போயிட்டு ஓ அவர் அஜித் தான் சொல்கிறார் அப்படின்னு எல்லாம் உட்காந்து கேட்க பக்கன்னு சிரிக்க, அஜித் ஃபேன்ஸு காண்டாகி விஷாலுக்கு எதிராக டேக்கு க்ரியேட் பண்ணோம். இதுக்கு நடுவில் எந்த சம்மந்தமே இல்லாமல் பாவம் விஷால், அவர் ப்ரொடக்ஷன் வேலையில் பிஸியாக இருந்துட்டு கடைசியில் வந்து பார்த்தா ஊரே ரத்த களரியாக கிடக்க, என்னங்க ஏங்க எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, நான் ஆளை விடுங்க, இனிமேல் ஆடியோ லான்ச்சு நான் நடத்தலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ண படம் இது. விஷால் நினச்சா பாவமாக இருக்குது, ஏன்னா இதில் அவரு அவரோட ரோல் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. படங்க படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கணும் அப்படின்னு வந்து விஷால் சொல்லியிருக்காரு போல். அதை சுந்தர்சி வந்து அங்கே வில்லன்கள் ரத்தம் தெறிக்கக்கூடாது, ஆடியன்ஸ் ரத்தம் தெறிக்கணும் போல் அப்படின்னு நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நமக்கு காதலேருந்து ரத்தம் வராத ஒன்று தான் குறை, என்ன உற்றுங்கடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பண்ண வச்சிடுறாரு. ஃபைட்டெலாம் பார்த்திங்கன்னா ஏர்லேயே ஸ்விம் பண்ணிட்டு போகிறார். ஃபஸ்ட்டு ஃபைட்டெலாம் பார்த்திங்கன்னா ஏரில் வந்து ஸ்விம் பண்ணுவார். சீரியஸாகவே நீங்கள் அது வந்து அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர் வந்து ஸ்விம் பண்ணிட்டு போய் அடிப்பார். அப்புறம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ்லாம் வந்து பாஸ்கெட் பால் மாதிரி தான், அப்படி தட்டினா அப்படி பறந்து அப்படியே ஜம்ப் அப்படியே ஒரு 10 அடியாவது போயிட்டு தான் வருவாங்க. கனல் கண்ணனுக்கு வந்து கயிறு மேலே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது பூர்வ ஜென்மத்து காதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வச்சுட்டார், வச்சு இழுங்கடா இழுங்கடா இழுங்கடான்னு கடைசி வரைக்கும் படம் பூரா இழுத்துக்கிட்டே தான் இருக்கார். அவர் இழுத்து எழுதில் வந்து மக்கள் காண்டாகி அப்படியே வந்து தலையை பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து தியேட்டரில் பார்க்க முடிந்தது, அதுவும் ஃபஸ்ட் ஹாஃபில். அதாவதுங்க நாங்கள் லாஜிக்கெல்லாம் பெருசாக பார்த்து சுந்தர்சி படத்துக்கு வரல, நாங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் போனோம். ஸோ அதை வந்து இப்போ நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து ஊட்டியில் வந்து 29 மாடி கட்டடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல நாங்கள் எதுவுமே சொல்ல. 29 மாடி கட்டடத்துக்கு பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, பாம் ஒழுகுது, சந்தானத்துக்கு பாமை வந்து ஏதோ ஊசி வெடி மாதிரி காட்டுறீங்க, சந்தானம் வந்து கமிஷனர் அவ்வளோ பெரிய ஆளை வந்து ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கெட்ட வார்த்தை இல்லாத குறைக்க வந்து திட்டுறாரு, இதெல்லாம் கூட ஓகே என்ன சரி காமெடிக்கு காமெடிக்கு அப்படின்ட்டு விட்டாச்சுங்க. ஆனால் அந்த ஜீப் சீன்லாம் யார் வச்சாங்க, அதற்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த உலகுக்கு வந்து உடச்சி சொல்லியே ஆகணும். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாதத்துக்கு வந்து பல பேரை சிரிக்க வைத்து பல பேரை மகிழ்விக்கும் அப்படிங்கிறதான் வந்து உண்மை. ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தீங்க விஷால், இந்த ஒரே ஒரு தப்பு தான். ஆனால் என்னென்னா நம்ம ஆளுங்க மறக்கவே மாட்டாங்க. அதாவது ஜீப்பு அப்படிங்கிறது ஒரு தரையில் போகக்கூடிய ஒரு வாகனம், அதை பறக்க விட்டது முத தப்பு. பறக்க விட்டாலும் பரவாயில்ல, ஒரு 10 அடி பறக்க விட்டுருந்தா பரவாயில்ல, 2 கிலோமீட்டர் போகுது அது 2வது தப்பு. அந்த 2 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே நீங்கள் உட்காரது 3வது தப்பு. உட்காந்தாலும் பரவாயில்ல, அப்படியே சும்மா படுத்துக்கின்னு என்னமோ வீட்டில் இருக்கிற சோஃபா மாதிரி உட்காந்துட்டு வரீங்க பார்த்தீங்களா. இதை பார்த்து எல்லா மக்கள் வந்து ஆன்லைன் மக்கள் கொந்தளிச்சு இன்றைக்கி அதுக்காண்டியே ஒரு தனியான ஒரு மீம் படை வந்து உருவாகி அதை ஓட்டுறதுக்குனே வந்து ஒரு தொழிலாக வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. இது ஏன் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி. அந்த சீனை வந்து நல்ல வேலை வந்து நீ நியூட்டன் ரைட் பிரதர்ஸ் இவங்கெல்லாம் வந்து உயிரோடு இல்லை, பார்த்துருந்தாங்கன்னா வந்து எங்கேயாவது போய் கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஸ்டண்ட்டு அந்த ஸ்டண்ட்டெல்லாம் வந்து தயவுசெய்து வந்து இனிமேல்லாம் வந்து தயவுசெய்து ரிப்பீட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த பறந்தடிக்கிறது அப்படிங்கிறது வந்து தயவுசெய்து விடுங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கில் சண்டை கோழியெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், திமுறலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பண்ண ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளோ பேர் வந்து இவர் வந்து ஃபைட்டுக்கு வந்து பக்காவான ஆள்றா அப்படின்னு வந்து வியந்த ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் மறந்து இதுக்குள்ளே ஏன் வந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து தலையை பிச்சுக்கிட்டு என்ன உற்றுங்கடா சாமி அப்படின்ட்டு இருந்தாலும், செகண்ட் ஹாஃப் வந்து ஃபேமிலி அப்படின்னு வர்றப்போ வந்து ஓகே ஓரளவுக்கு செட் ஆகி அப்படியே பொறுமையாக போகுது. சுந்தர் ஸ்டுடியோ டைலாக்கில் வந்து ரசிக்க வைக்கிது. கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் ஆயிடுது, பாடல்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கே ஃபஸ்ட்டு ஆம்பளை 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 அப்படிங்கிறப்ப டே 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 அப்படின்ட்டு இருக்குது உண்மையாக ஹிப்ஹாப் தமிழ் அவங்களுக்கு தான். ஆனால் கடைசி போக போக வந்து சீசன் ஆகி பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து நல்லா தெரிய ஆரம்பித்தது அப்படிங்கிறதும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மொத்தத்தில் வந்து இதை வந்து இதில் வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபர் அப்படிங்கிறது வந்து கோபி அமர்நாத், இந்த படத்தினுடைய கேமராமேன் அவர்கள். ஹன்சிகாவை அவர் காமித்திருக்கிற ஆங்கிள்லாம் வந்து உலக சினிமாவில் வந்து இது யாரும் பார்க்காத ஒரு ஆங்கிள்ஸு.
இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு கன் போதாது, நாலு கன் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிலதெல்லாம் வந்து அந்த பிரைட்னஸ் தாளம் வந்து கண்ணுக்கு வந்து இப்படி கூசி எல்லாம் கண்ணை மூடிடுறோம். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது, புரியும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு முகம் சுளிக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாம் வைக்காதீங்க கோபி அமர்நாத் அவர்கள் அவர்களே. டைரக்டர் இன்சிஸ்ட் பண்ணாலுமே ரொம்ப ஒரு மாதிரியாக வல்கராக இருந்துச்சு ஆங்கிள்ஸ் எல்லாம். அதே மாதிரி ஹன்சிகாவும் தான், ஒரு சீன் வந்து ஒரு நடிக்க சொல்கிறாங்கன்னா எதுக்கு நடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு நடிக்கலாம். சும்மா ஓட சொன்னாங்களும் சரி, பறக்க சொன்னாங்களும் சரி, அது என்னத்துக்கு அவங்க என்ன மீனிங்கில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்டு நடித்தா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரம்யா கிருஷ்ணன் நல்லா ரோல் பண்ணியிருந்தாங்க, நல்லா ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீமன் மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த டீமாக கடைசியாக வந்து வைபவ் ரெட்டி இவங்க எல்லாரோடைய காமெடியுமே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிது. சதீஷ் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து காமெடிகள் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அவர் டைலாகுகள் வந்து ஒரு ஒரு சாதாரண கேரக்டர் பண்ணுறவருடைய டைலாக்களோட அந்த காமெடியிலோட அவரது வந்து கொஞ்சம் இன்ஃபீரியராக தான் இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. எனக்கு தெரிந்து வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து விஷால் காண்டி ஆல்டர் பண்ணங்காட்டிக்கும் என்னமோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து சகிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப அந்த சுந்தர்சி ரெண்டுமே வந்து வேறு வேறு படம் மாதிரி தெரிஞ்சது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பண்ண பிரச்சனைகள்லாம் வந்து டிங்கரிங் பண்ணி ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி வெளில கொண்டு வந்துடுறாரு. முன்னாடி போகிற ஆடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டே சொன்ன அளவுக்குலாம் மோசலாடா படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து அந்த செகண்ட் ஆஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில்ங்க ஆம்பளை வந்து ஃபஸ்ட் ஆஃபுக்கு வந்து பஞ்சு கிஞ்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க, ஏதாவது கோல்டு காஃபி, ஏதாவது குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி, இல்லை ஏதாவது சாப்பிட்டு அப்படியே ஓட்டுங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், அப்படியே ஜாலியாக சிரிச்சிட்டு வரலாம். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் அந்த ஜீப் சீனு பல பல ஃபைட்டுகள் இருக்கிறங்காட்டிக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா அப்படியே ஜாலியாக சிரிச்சுக்கினே பார்க்கலாம். அவ்வளோ மோசமான படம்லாம் இல்லை, பட்டு மோசமான படம் தான், மோசமான கமர்ஷியல் படம், நிறையா நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு வந்து 2.5 தருவேன். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.